Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiatina. Man yahdillahu fala mudilla la wa man yudlil fala hadiya la. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولحسبها ولدينها பதுஃபர் பிதாத்தித்தீன் தரிபத்தியதா. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக அமர்ந்திருக்கக்கூடிய மணமகன் நாகூர் மீரான் அவர்களே, மணமகள் ஹுதா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமுதாய பெரியோர்களே, முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சமுதாய பெரியோர்களே, தாய்மார்களே, ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய பொறுப்புகளையும் சொல்லி அழைப்பதற்கு ஆசையாக இருந்தாலும் விடுபட்டு விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சங்கடத்தை தவிர்க்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். யாருடைய பெயராவது விடுபட்டு விட்டால் அது தேவையற்ற சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் பொதுவாக உங்களை அழைத்திருக்கிறேன். இது மரியாதைக்குரிய சகோதரர் ஃபதுலுல் இலாஹி அவர்களுடைய இல்லை திருமணம், அவருடைய மகளாருக்கு நடைபெறக்கூடிய திருமணம். ஏகத்துவ கொள்கையை ஏற்று குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவருடைய குடும்பத்திலே நடக்கக்கூடிய ஏறத்தாழ 25க்கும் அதிகமான திருமணங்கள் இதே அடிப்படையில் நடந்திருக்கிறது. அதில் ஏறத்தாழ 15 திருமணங்களிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இதுபோன்ற திருமணங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம், இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நடைபெறுகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற திருமணங்களிலே தான் ஊரில் உள்ள முக்கியமான பிரமுகர்களெல்லாம் இங்கே வந்து அமர்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசக்கூடிய கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. பொதுவாக திருமண நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்வோம். அதாவது கட்சி வேறுபாடின்றி, இயக்க வேறுபாடின்றி, அமைப்பு வேறுபாடின்றி எல்லோருமே கலந்து கொள்வோம். அதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியிலையும் எல்லோருமே கலந்து கொள்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்ட பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலையுமே எல்லோருமே கலந்து கொள்வோம். அப்படி கலக்கக்கூடிய சமயத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது ஒன்று ஏற்படுகிறது மனதில், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் எல்லோருமே கலந்து கொள்ளும் பொழுது இந்த நிகழ்ச்சி அல்லாத மற்ற காலங்களில் நமக்கு மத்தியில் ஏன் இந்த வேறுபாடுகள், ஏன் இந்த குளறுபடிகள், குழப்பங்கள், மாற்று கருத்துகள் என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்று காலையில் நடந்த ஒரு திருமணத்திலே கூட இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். அத்தனை பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் இங்கே முன்னாலும் மேடையிலும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக இந்த இடைப்பட்ட காலத்தில், வாழ்க்கை ஆரம்பிப்பது வாழ்க்கையை முடிப்பது, இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னிலை இழந்து விடுகிறார்கள். சமுதாயத்தில் குழப்பங்கள் மிகைத்து விடுகிறது. நம்முடைய மேலப்பாளையத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை குழப்பங்கள் இருக்கிறதோ அத்தனையும் மேலப்பாளையத்தில் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்வதா அல்லது பெருமைக்கு அப்பாற்பட்டு சொல்வதா என்று தெரியவில்லை, இருக்கத்தான் செய்கின்றது. ஏகத்துவத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அங்கே ஏகத்துவத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஏகத்துவமாக ஒரே அடிப்படையில் இருக்கிறார்களா என்று பார்த்தால்
நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கு மத்தியில் ஏராளமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய சமயத்தில் யாரை எதிர்த்து நாம் போதித்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்த்தால் அவர்களுக்கு மத்தியிலேயும் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற குழப்பங்கள் மாற்று முகாம்களிலே, பிற முகாம்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய சமுதாயத்தை கருவறுப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இதுபோன்ற குழப்பங்கள் சாதாரணமாக மிக வசதியானதாக மாறிவிடுகிறது. நம்முடைய சமுதாயத்துடைய வேற்றுமைகள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிரிவினைகள் எதிர் முகாமுக்கு அருமையான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாசிச சக்திகளால் நம்முடையவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஊரிலேயும் நம்முடைய மாவட்டத்திலேயும் இன்றைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலிலே கூம்பு வடிவ குழாய், அதன் காரணமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை பற்றி கோர்ட்டு தலையிட்டு நீதிமன்றம் தலையிட்டு கூம்பொடிவ குழாயை அகற்ற வேண்டும் வழிபாட்டு தலங்களிலே என்று அரசாங்கத்திற்கு ஆணையிட்டிருக்கிறது. அரசாங்கம் அதை இன்றைக்கு திணித்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த கூம்பொடிவ குழாயினால் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் தான், மற்ற சமுதாயத்தை விட நாம் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். அதாவது ஒரு புத்தகத்திலே கூட இறைச்சலை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் வந்திருக்கக்கூடிய படத்தை போடும் பொழுது அங்கே காரு, வேனு, பஸ்ஸு போன்ற பல்வேறு இறைச்சலுக்குரிய சமாச்சாரத்தை போடக்கூடிய அதே சமயத்தில் பள்ளிவாசலை போட்டு அங்கே கூம்பு வடிவ குழாயை கட்டி இதன் காரணமாகவும் இறைச்சல் ஏற்படுகிறது என்று அங்கே சுட்டி காட்டுகின்றான். எதிர்க்கக்கூடிய சமயத்தில் அந்த புஸ்தகத்தை வாபஸ் வாங்குகிறேன் என்று சொல்லுகின்றான். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய சமுதாயத்தை எதிர்த்துத்தான் எல்லா விதமான திட்டங்களும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்ற பெயரிலேயும் நமக்குத்தான் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மாட்டுக்கறி இறைச்சியை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மத்தியிலே ஆட்சியிலே. ஆனால் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்று நமக்கு சட்டத்தை போட்டு, மாட்டுக்கறியை விற்பனை பண்ணக்கூடாது என்று சட்டத்தை போட்டுவிட்டு, மாட்டுக்கறியின் பெயரால் நம்முடைய சகோதரர்களை அநியாயமாக படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 நாளுக்கு முன்னால் ஜுனைத் என்ற ஒரு அற்புதமான மாணவன், ஒரு சிறுவன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், துள்ள துடிக்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் எதனால் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் நாமெல்லாம் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்தினாலே தானே இதுபோன்ற தீமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாசிச சக்திகளால் எதிர்க்கப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாமெல்லாம் முஸ்லீம்கள் என்று வந்துவிட்டோம் என்றால் நம்மை எதிர்க்கக்கூடியவன் முஸ்லீம் என்று மட்டும்தானே பார்க்கிறான்? நம்மை எதிர்க்கக்கூடியவன் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிரிவினைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறானா? பிரிவினைகளை அவனுக்கு வசதியாக வைத்து கொண்டிருக்கிறான். இவர்கள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள், இவர்கள் மீது நாம் என்ன அடக்குமுறையை திணித்தாலும் கூட ஆங்கிலேயனை விட மிக மோசமான அடக்குமுறைகள் இன்றைக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை அடக்குமுறைகளை திணித்தாலும் கூட அதை எல்லோருமே எதிர்ப்பார்கள், தனித்தனியாக நின்றுதான் எதிர்ப்பார்களே தவிர சேர்ந்து வரமாட்டார்கள். இவர்கள் சேராத வரைக்கும் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நசுக்கலாம், நாசப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற திருமணங்கள் மக்களை, மனங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அனைவருமே சேர்ந்து அமரக்கூடிய, அனைவருமே சேர்ந்து கலந்துரையாடக்கூடிய நிகழ்வுகள் மிக அதிகமாக நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். இன்றைக்கு நான் முன்னாலேயும் மேடையிலையும் பார்க்கிறேன், பல சகோதரர்களை, பல முக்கியஸ்தர்களை, பல விஐபிகளை பல மாதங்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுபோன்ற நிலை உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஏன், நம்முடைய ஊரில் பிரச்சனைகள் இல்லையா? நம்முடைய ஊரில் வேறு எதிர்ப்புகள் எதுவுமே இல்லையா? அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படாமல் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைகள் தான். இவைகள் மாற்றப்படுவதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளை, அரசியல் பிரச்சனைகளை, இந்த மேலப்பாளைய நகரத்துடைய பின்னணிகளை பற்றியெல்லாம் மிக அருமையாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சகோதரர் ஃபதுலுல் இலாஹி அவர்கள் எப்பொழுதுமே அதிரடியான பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கும் சொந்தக்காரர். எல்லோருமே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் செய்து முடித்துவிட்டு மறுவேற்சி பேசக்கூடிய அளவுக்கு வேகமாக இருக்கக்கூடியவர். சில சமயங்களிலே ஒன்மேன் ஆர்மியாக இருப்பாரோ என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் திட்டங்கள் இருக்கும், நிறைய சொல்லலாம். இதுவே சொல்லப்பட்டது அதிகம், அதற்கு மேல் சொல்வது அது முகஸ்துதியாக மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இது போன்ற திருமணங்களில்
இது போன்ற நிலைகளில் நாம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி கவலைப்பட வேண்டும் என்பதை என்னுடைய முதல் வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பல்வேறு விதமான முறையிலே நாம் ஒரு விதமான நாசத்தை நோக்கி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆட்சியில் மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பாசிச சக்திகள் என்று இல்லை, நாளைக்கு ஜனாதிபதியாக ஆகக்கூடியவரும் கூட நம்மை எதிர்ப்பதிலேயே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், தயவு தாட்சண்யம் இல்லாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவரைத்தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக தேர்தலிலே நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் எல்லோருமே அவருக்கு ஆதரித்து அவரை ஓட்டு போட செய்து வெற்றி பெற செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறியிருக்கிறது. நாளைக்கு அவர் ஜனாதிபதியாக மாறிவிட்டார் என்று சொன்னால் கொஞ்சம் நெஞ்சம் அந்த பாசிச சக்திகளை தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மூடப்பட்டுவிட்டு ஒரேடியாக அனைத்து அதிகார வர்க்கத்திலேயுமே எல்லா அதிகார மட்டத்திலேயுமே பாசிச சக்திகளுடைய ஆக்டோபஸ் கரங்கள் தான் பரவி விரவி போயிருக்குமே, அதுபோன்ற நிலைமை ஏற்படக்கூடிய சமயத்தில் நம்முடைய சமுதாயத்துடைய நிலை என்ன கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்மை மிக முக்கியமான சோதனைக்குரிய ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். உங்களுக்கு நீங்கள் மூமினீன்களாக இருக்கிறீர்கள் என்பதின் காரணமாக உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தவர்களுக்கு சோதனைகளை தந்ததை போன்று தராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியுமா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் மூமினாக இருக்கிறோம் என்பதின் காரணமாக சொர்க்கம் நமக்கு நிச்சயம் என்று நினைத்து விடாதீர்கள். மூமினாக இருப்பதின் காரணமாகத்தான் சோதனைகள் நமக்கு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இன்னும் சோதனைகள் வந்துவிடவில்லை, அந்த சோதனைகளை நோக்கி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு மோடியை தலைமையேற்க வைத்திருக்கிறான். இன்னும் நமக்கு சோதனைகள் வர வேண்டும், நெருக்கடிகள் வர வேண்டும். அப்பொழுது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அகற்றப்பட்டு நாம் அனைவருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒளிந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே குரலுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் அணிவகுக்கக்கூடிய காலம் என்றைக்கு வருமோ அதுவரைக்கும் இந்த சோதனைகள் நீடித்து கொண்டே தான் இருக்கும் என்பதைத்தான் நாம் குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா விதமான பாரம்பரியத்திற்கும் நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், ஆனால் ஒற்றுமை என்ற பாரம்பரியத்திற்கு உரித்தானவர்களாக நாம் இல்லை. அது ஒரு காணல் நீரை போன்றுதான் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும் என்பதை சமுதாய பிரமுகர்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே மிக பணிவோடு நான் எதிர்பார்க்கிறேன், மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய முதலாவது வேண்டுகோள். அடுத்ததாக மணமக்களுக்காக வேண்டி உரையாற்ற வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் மணமக்களுக்கு என்ன சொல்லப்பட வேண்டுமோ சொல்லப்படவில்லை, அதை நான் சொல்லி என்னுடைய உரையுடைய நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். துன்கஹுல் மர்ஆத்துல் அர்பைன் மாலிகா ஒலி ஜமாலிகா ஒலி தீனிகா ஒலி ஹசபிகா ஃபலுஃபர் பிதாத்தி தீன் தரிமத் யதாத். ஒரு பெண் மணமுடிக்கக்கூடிய சமயத்தில் பார்க்கப்பட வேண்டிய அம்சங்கள், பார்க்கப்படக்கூடிய அம்சங்கள் நான்கு இருக்கிறது. அவளுடைய அழகு, அவளுடைய குடும்ப பாரம்பரியம், அவளுடைய பொருளாதார பலம், அவளுடைய மார்க்கப்பற்று. இந்த நான்கு அம்சங்கள் தான் மணமக்களை முடிவு செய்யும் பொழுது, குறிப்பாக மணப்பெண்ணை முடிவு செய்யும் பொழுது பார்க்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு இந்த நான்கிலே எது முக்கியமானது, எது சிறப்பானது, எது சரியானது என்பதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாத், நீ மார்க்க பற்றுடையவளை தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி ஆகுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மார்க்க பற்று என்ற அடிப்படை அஸ்திவாரம் இல்லாமல் அழகாக இருக்கிறாள் என்பதன் காரணமாகவோ, பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்கிறாள் என்பதன் காரணமாகவோ, பொருளாதார பலம் உள்ளவளாக இருக்கிறாள் என்பதன் காரணமாகவோ நீ ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொண்டால் இந்த காலத்திற்கு அது ஒத்து வருமா என்பதை நீ நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். அழகு நிரந்தரம் அல்ல, பாரம்பரியத்தின் காரணமாக அது நமக்கு இன்பத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவதற்கு இல்லை, அதே போன்று பொருளாதாரமும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. மேலே செல்வக்கூடியவர்கள் கீழே குப்பரடித்து விழக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஒரு சாதாரண விபத்தின் மூலமாக அழகு அற்று போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்ப பலத்தின் காரணமாக என்ன விதத்தில் பெருமையை நாம் சேர்த்து கொண்டு இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இங்கே ஒவ்வொருவருக்கும், மேலப்பாளையத்தைச் சேர்ந்த நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான குடும்ப பெயர்கள் உண்டு. தாயங்கட்டி என்று சொன்னார்கள், அதே போன்று
எனது நாரங்கியா நாதங்கி என்று சொன்னார்கள். நானும் வெள்ளை கலிஃபா குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். அதே போன்று எத்தனையோ விதமான குடும்ப பெயர்கள் நமக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த குடும்ப பெயர்கள் நம்மை அடையாளம் காட்டுவதற்கு தானே தவிர இந்த குடும்பத்திலே முடிப்பதின் காரணமாக அந்த வாழ்க்கை சுபிச்சமாக இருந்துவிட முடியும் என்று எங்காவது சொல்லப்பட முடியுமா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் காரணமாகலாம் நமக்கு என்ன செய்து விட முடியாது, வாழ்க்கையில வெற்றி பெற்று விட முடியாது, அழகின் மூலமாக முடியாது, அதே போன்று பொருளாதார பலத்தின் மூலமாக முடியாது, குடும்ப பாரம்பரியத்தின் மூலமாக முடியாது. உன்னிடத்தில் எது இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக தீன் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கம் இருக்க வேண்டும். இறையச்சத்துடைய பக்குவமுடைய பெண்ணாக அந்த பெண் இருக்கிறாளா, அவளை கொண்டுதான் உன்னுடைய குடும்பம் சுபிச்சமானதாக இன்பமானதாக இருக்குமே தவிர வேற எதை கொண்டும் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பெண் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், அதாவது மனக அதாவது மார்க்க பற்றுடையலாக இருப்பதை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறு என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையான ஃபதுலுல்லாஹி அவர்களுடைய அருமையான மகளார் நிச்சயமாக